ஸ்ரீசைலவம் சோத்பவ சோமயாஜி நாராயணார்யாப்த சமஸ்தபோதம் தத்பௌத்திரமீடே வரதார்ய சூனும் ஆட்யம் குணைர்யஜ்ஞ வராஹவர்யம் ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதாஹிருதி சங்கல்பகல்பலதிகாம் அவதிம் க்ஷமாயாஹ ஸ்வேச்சாம் வராஹமீஷீம் சுலபானுகம்பாம் விஸ்வஸ்ய மாதரமகிஞ்சன காமதேனும் விஸ்வம்பராமசரணம் பிரபத்யே. சர்வேஸ்வரன் ஷியஃபதியான பகவான் பலவிதமான அவதாரங்களை பண்ணி நம்மளை ரக்ஷணம் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரே நோக்கம் பகவானுக்கு. அதனால் பலவிதமான அவதாரங்கள் எடுத்தான். அதில் சரமஸ்லோகங்கள் அப்படின்னு சில அவதாரத்தில் தான் பகவான் உபதேசம் பண்ணான். சில அவதாரங்கள் வருவான், ரட்சிப்பான், கிளம்பிடுவான். சில அவதாரங்களில் இங்கேயே பல நாள் இருந்து தர்ம சம்ஸ்தாபனம் பண்ணான். ராமகிருஷ்ணா தேவதாரங்களில் வராகவதாரத்தில் இந்த பூமி மொத்தத்தையும் காப்பாற்றின அவதாரம் வராகவதாரம். அதை கலியன் அனுபவிக்கிறச்சே, தீதரு திங்கள் பொங்கு சுடர் உம்பரும்பர் உலகேழி நோடும் உடனே மாதிரமன் சுமந்து வடகுன்றம் நின்ற மலையாறும் ஏழு கடலும் பாதமறுசூழ் குழம்பினக மண்டலத்தின் உருபாலுடுங்க வளர்சேர் ஆதிமுன் ஏனமாகி அரணாயமூர்த்தி அது நம்மையாளும் அரசே. ஒரே ஒரே ஒரு பூமியை மாத்திரம் காப்பாத்தல, இந்த சகல ஜகத்தையும் காப்பாத்தினான். அந்த சகல ஜகத்துல என்னென்ன இருந்ததுங்கிறத இந்த பாசுரத்துல விஸ்தரிக்கிறார். அது மட்டும் இல்லாம இவர் என்ன ஒசரத்துல இருந்தார்னா, இந்த அண்டச்சராச்சரமும் இவருடைய குழம்படி அந்த அளவு தான் இருந்துதான். குழம்படி அப்படின்னா, மாடு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மழை காலத்துல போச்சுன்னா அது இம்ப்ரெஷன் ஆகும் தரையில. அது கோஷ்பதம்னு சம்ஸ்கிருதத்தில் பேர், குளம்படின்னு தமிழில். மாட்டு குழம்புனால அந்த சேரில் ஒரு இம்ப்ரெஷன் ஏற்பட்டால் அது எப்படி இருக்குமோ அந்த அளவு தான் இருந்து தான் வராகனோட திருமேனிக்கு. ஏன்னா அப்பேற்பட்ட பெரிய பிருகத்தான ஸ்வரூபம் வராகனுக்கு ரூபம். ஏன் மானமிலா பன்றி அப்படின்னு ஆண்டாள் சாதிக்கிறா. அதுவும் எப்படி இருந்தது, இந்த பூமியை உத்தரணம் பண்ணுறதுக்காகவே அவதாரம். பூமா பிராட்டி நீருக்குள்ள இந்த ஹிரண்யாக்ஷன் அப்படிங்கிற அசுரன் இந்த பூமியை இந்த சமுத்திர ஜலத்துக்குள்ள போட்டுட்டான். இந்த ஜலத்துக்குள்ளேயே இருக்கிறதுனால இந்த பூமிக்கு பாசி பிடிச்சிடுது. ஏன்னா தண்ணிக்குள்ளேயே ரொம்ப நாள் ஒரு வஸ்து இருந்ததுன்னா பாசி வந்துடும். அந்த மாதிரி இந்த பூமிக்கு பாசி தூர்த்து கிடந்த பார்மகள் அப்படின்னு அந்த பாசியெல்லாம் வந்துடுத்து அந்த பூமிக்கு அத்தனை பல வருஷங்கள் தண்ணிக்குள்ளேயே இருந்திருக்கு இந்த பூமி. யார் காப்பாற்றுவார்னா, ஜெகந்நாதன் யாரோ அவன் தான் காப்பாற்றுவான். அப்போ பெருமாள் என்ன அவதாரம் பண்ணார் அப்படிங்கிறது தான் வராக அவதாரம். பண்டொரு நாள் மாசுடம்பில் நீர்வாரா. மாசுடம்பில் அப்படின்னா அந்த வராகன் என்னடா இது, இந்த திருமேனியாக எடுக்கணும்னு ஒரு அருவருக்க தகுந்த மாதிரியான திருமேனி. மீதி பேருக்கு அப்படி தெரியும், ஆனால் நம்மளுக்கெல்லாம் என்ன தெரியும்னா, தேசுடைய தேவர் அதே வராகன்தான். அந்த வராகங்கள்லாம் பன்றிகள். அந்த பன்றியெல்லாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி திருமேனி எடுத்துட்டு மானமிலா பன்றி. மானமிலா பன்றிக்கு ரெண்டு அர்த்தம் பிரிவாக சாதிச்சிருக்கா. ஒன்று, ஐயோ இந்த அவதாரமாக நாம் போய் எடுக்கிறோன்னு பெருமாளுக்கு யாராவது நம்மளை பார்த்து லஜ்ஜப்படுவாளே. லஜ்ஜன்னா ஒரு அருவருக்கத்தகுந்ததான ஒரு நினைப்பு வருமே நம்ம மேலே அப்படிங்கிறதெல்லாம் பெருமாளுக்கு இல்லை. ஆசிரித்தாவை காப்பாற்றணும்னா எந்த லெவலுக்கு வேணாலும் இறங்குவார் பெருமாள் அப்படிங்கிறத காமிக்கணுங்கிறதுக்காக மானமிலா பண்ணி அப்படின்னு சொன்னான். இன்னொன்று என்ன அர்த்தம்னா, மானம்னா பரிமாணம், பரிமாணம். பரிமாணம்னா அளவு. இந்த அளவு தான் இல்லைன்னு பிருகத்தாக இருந்ததுனால மானமிலா பண்ணுறீன்றதுனால ரெண்டு அர்த்தம். ரெண்டாவது அர்த்தம் மானம் அப்படின்னா பரிமாணம் அப்படின்னு அர்த்தம். அளவு, இந்த அளவு தான் அப்படின்றது பகவானுக்கு கிடையாது. ஏன்னா அவன் விபு, எங்கே வேணா இருப்பான். அதனால் அந்த திருமேனியானது ரொம்ப பெருசாக இருந்ததுன்றதை காமிக்கிறதுக்காக மானமிலா பன்றி அப்படின்னு சொல்லி அந்த வராகவதாரம் பண்ணி
அந்த வராக அவதாரத்திலேயே சரமஸ்லோகங்களை உபதேசம் பண்ணான் பூமி பிராட்டியாருக்கு. அது ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தே அப்படிங்கிற ஸ்லோகம். அந்த ஸ்லோகம் அதுக்கப்புறம் ததஸ்தம் ரியமானந்தம் அப்படிங்கிற ரெண்டாவது ஸ்லோகம், ரெண்டு சரமஸ்லோகத்தை உபதேசம் பண்ணி பூமி பிராட்டியாருக்கு உபதேசம் பண்ணான். அதுலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத சுவாமி தேசிகனுடைய ரகசிய சிகாமணி அப்படிங்கிற கிரந்தத்தை வாசித்து அந்த அர்த்தத்தை நாமெல்லாம் தெரிஞ்சுக்கணும். சரணாகதி பண்ணிண்டா பகவான் அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாம் கதிம், கடைசி காலத்தில் நினைந்தான் யாவன் அவனாவி சரியும் போது அறிவு மாறி உடம்பில் தாறுபலம் போல் கிடக்கை நானே உய்யும் வகை நினைந்து. அவனை நான் நினைக்கிறேன் கடைசி காலத்தில் யார் என்னென்ன பரநியாசம் பண்ணிண்டானோ அவனை கடைசி காலத்தில் அவனால் நினைக்க முடியாது. ஏன்னா பெருமாள் ஸ்மரணம் அப்படிங்கிறது கடைசி காலத்தில் வர்றதுங்க ரொம்ப துர்லபம். அது கண்டா வரோதன விதௌ ஸ்மரணம் குதஸ்தே குலசேகர ஆழ்வார் முகுந்த மாலையில் கேட்குறார். கடைசி காலத்தில் எனக்கு என் தொண்டை தழுதழுக்குமே அங்கேருந்து நான் ஒன்று என்னன்னு நினைப்பேன், என்னன்னு ஒன்று நான் வந்து பாடுவேன் அப்படிங்கிறார். அதை பெரியாழ்வார் 10 பாசுரங்களில் சொல்கிறார். இந்த பிராணாவஸ்தை கடைசி காலத்தில் என்னென்ன அவஸ்தைகள்லாம் நாம் வந்து அனுபவிப்போம் அப்படிங்கிறத 10 பாசுரங்களில் தெரிவிக்கிறார். வாயொரு பக்கம் வாங்கி வலிப்ப, வாயொரு பக்கம் இழுத்துண்டுடும், வாங்கி வலிப்ப வார்த்த நீர் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு விஷயத்துக்கும் நம்மளால் நம்ம நினச்சதை பேச முடியாது. நம்ம பந்துக்கள்லாம் நம்ம கூட சுற்றி குற்றம் நிற்க நற்றங்கள் பறைந்து அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு விஷயமும் நம்ம கூட இருக்கிறவாள்ல என்ன பண்ணுவா, நம்மளை வந்து சுற்றி சுற்றி வருவா, இருக்கானா இல்லையான்னு தெரியாது. அந்த மாதிரி நம்மளை பார்த்துட்டே இருப்பா. அப்போ ஏற்பட்ட அவஸ்தைகளெல்லாம் நாம் பகவானை எப்படி நினைக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் பிரபன்னாளுக்கு ஒரு டிஸ்கவுண்ட்டு, கடைசி காலத்தில் அந்திமஸ்மிருதி வர்ஜனம் அப்படின்னு தேவப்பெருமாள் திருக்கட்சி நம்பிகள்கிட்ட 6 வார்த்தையில் இது ஒரு வார்த்தை, அந்திமஸ்மிருதி வர்ஜனம். பிரபன்னாளாக இருக்கிறவா கடைசி காலத்தில் பகவானை நினைக்கணும்ன்றது அவசியம் இல்லை, அவளுக்கு அது தேவையில்லை. ஏன்னா அவ அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன்னு பெரியாழ்வார் சொன்ன கிரமத்தில் கடைசி காலத்துக்காக இன்றைக்கே அவள் சரணாகதி பண்ணின்ட்டா, பரநியாசம் பண்ணின்ட்டா, அதனால் அவளுக்கு கடைசி கால நினைப்பு அப்படிங்கிறது தேவையில்லை அப்படின்னு சொல்லி முடித்தான். அது வராக அவதாரத்தில் விசேஷமாக அகம் ஸ்மராமி மத்பக்தம், என்னோடய பக்தன் பிரபன்னனான சரணாகதி பண்ணவனை நான் நினைக்கிறேன் கடைசி காலத்தில், அவனோட கடைசி காலத்தில் நான் அவனை நினச்சி நானே அவனை வந்து அழிச்சுண்டு போகிறேன் அப்படின்னு வாக்கு கொடுத்த அவதாரம் வராக அவதாரம். அப்பேற்பட்ட அவதாரம் இது. பூமி பிராட்டியாருக்கு உபதேசம் பண்ணான்னா அது ஒரு வியாஜம். வியாஜம்னா என்ன, இவா இந்த மாதிரி நான் வந்து என்னை ஹிரண்யாட்சன் எடுத்துட்டு சமுத்திரத்துக்குள்ளே போட்டோம், நீ என்னை வந்து காப்பாற்றும், அந்த காப்பாற்றுற சமயத்தில் எனக்கு இது உபதேசம் பண்ணும் அப்படின்னு இவா வந்து ஆக்ட் பண்ணின்றாலும். அந்த தேசிகன் பூஸ்துதி இதில் சொல்கிறச்சே ஔதன்வதே பயசி மஜ்ஜனம் அபியனைஷி, அந்த மாதிரி இவா ரெண்டு பேர் நடித்தா அபிநயம் பண்ணாளாம் கடைசியில். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நான் எல்லாம் அழிச்சின்னு போகிறேன், நீர் நீர் வந்து என்னை காப்பாற்றுற சாக்கில் வந்து உபதேசம் பண்ணோம், இது அப்படியே உலகத்தில் எல்லாருக்கும் தெரியட்டும், எல்லாரும் நம்மக்கிட்ட சரணாகதி பண்ணட்டாம் அப்படின்னு இவா வந்து அபிநயம் பண்ணாள் அப்படின்னு சாதிக்கிறார். அதில் இந்த வராக கவச்சம் அப்படிங்கிறது வராகன் மேலே இருக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான ஸ்லோகம். அது கவச்சம் அப்படின்னாலே கவச்சம்னா நமக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் அப்படின்னு அர்த்தம். எல்லா விதமான ப்ரொடெக்ஷனும் இந்த வராக கவச்சத்தினால் ஏற்படும். இந்த வராக கவச்சம் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா, ஸ்கந்த புராணத்தில் பார்வதி பரமசிவனை பார்த்து கேட்குறா அப்படிங்கிறது இதோடைய சரித்திரம். இந்த சரித்திரத்தில் முதல்ல இந்த ஸ்ரீமுஷ்ண வராக க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானை பற்றினதானது இந்த வராக கவச்சம். இந்த ஸ்ரீமுஷ்ணத்துக்கு தனி ஏத்தம். இதில் 8 க்ஷேத்திரம் அப்படிங்கிறது ஸ்வயம்வியக்த க்ஷேத்திரங்கள் அப்படின்னு சிலது. ஸ்வயம்வியக்தம்னா அங்கே பெருமாள் தானாகவே ஆவிர்வவிச்சிருக்கார் அப்படிங்கிறது ஸ்வயம்வியக்தம் அப்படின்னு. ஆர்ஷம் சைத்தம் அப்படின்னெல்லாம் உண்டு திருமேனிகளில், அதில் ஸ்வயம்வியக்தம்ன்றது ரொம்ப விசேஷமானது. தானாகவே தானாக தோன்றின பெருமாள் அப்படின்னு அர்த்தம். அது எங்கெங்க அப்படின்னா, ஆத்யம் ரங்கமிதி புரோக்தம் விமானம் ரங்கசம்மிதம். அது முதல்ல என்ன திவ்யதேசம் அப்படின்னா ரங்கம், ஸ்ரீரங்கம். இந்த ஸ்ரீரங்கத்து தான் முதல்ல பெருமாள் வந்து ஸ்வயம்வியக்த க்ஷேத்திரத்தில் தானாக தோன்றினாராம். அந்த பெருமாளை தான் வந்து
மனு வம்சத்தார் எல்லாரும் ஆராதனம் பண்ணி அவாத்து பெருமாளாக வச்சுருந்தா. ஆத்தியம் ரங்கமிதி புரோக்தம் விமானம் ரங்கசம்ஹிதம் ஸ்ரீமுஷ்ணம் வெங்கடாத்ரிம். ஸ்ரீமுஷ்ணம் ஒரு ஸ்வயம்யக்த க்ஷேத்திரம், வெங்கடாத்ரின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீனிவாசன் திருப்பதி திருமலையப்பன். அப்புறம் சாலக்கிராமஞ்ச நைமிஷம், சாலக்கிராமம்னு பெருமாள் அந்த இடத்துல நேபாளில் இருக்க பெருமாள் திவ்யதேசம், அவர் ஸ்வயம்யக்தம். நைமிஷம் நைமிஷக்ஷேத்திரம் அப்படிங்கிறது உத்தர பாரதத்தில் இருக்குது. தோயாத்ரிம் புஷ்கரம், தோயாத்ரிம் அப்படிங்கிறது வானமாமலை, அந்த மலையில் பெருமாள் ஸ்வயம்யக்த க்ஷேத்திரம். புஷ்கரம், புஷ்கரம்ன்றது குஜராத் பக்கத்தில் இருக்குதுன்னு நான் நம்மளும் வடக்கு தான் இருக்குது. செய்வ நரநாராயணாசிரமம், நரநாராயணாசிரமம்ன்றது பத்ரிகாசிரமம். பத்ரிகாசிரமத்தில் பெருமாள் ஸ்வயம்யக்த க்ஷேத்திரம், ரொம்ப ஆச்சரியமான மூர்த்தி, ரொம்ப சின்ன மூர்த்தி ஆனால் ஸ்வயம்யக்த க்ஷேத்திரம். இதனால் அஷ்டாமே மூர்த்தையஸ் சந்தி, எட்டு க்ஷேத்திரங்கள் ஸ்வயம்யக்தா மஹீதலே ஸ்வயம்யக்தமாக இருக்குது அப்படிங்கிறது ஆரம்பம். இது எப்படி அப்படின்னா, இதை சூத்தர் அப்படிங்கிறவர் இந்த புராணத்தை இந்த வராக கவச்சத்தை சொல்கிறார். அதுக்குள்ளே உட்கதையாக இருக்கிறது பார்வதி கேட்குறா, ஸ்ரீமுஷ்ணேஷஸ்ய மகாத்மியம் வராகசிய மகாத்மனஹா, இந்த ஸ்ரீமுஷ்ண க்ஷேத்திரத்து பெருமாளுடைய மகாத்மியத்தை எனக்கு இன்னும் நிறைய விஸ்தாரமாக தெரிஞ்சுக்கணும், அதனால் எனக்கு நிறைய சொல்லுங்கோ. ஸ்ரோத்தும் தத்தேவ மகாத்மியம் தஸ்மாத் வர்ணயமே புனகா, எனக்கு அந்த பெருமாளை பற்றி ஸ்ரீமுஷ்ணத்து க்ஷேத்திரத்தில் இருக்கிற வராகனை பற்றி தெரிஞ்சுக்கணும், அதனால் மேற்கொண்டு அவரை வர்ணித்து நிறைய சொல்லுங்கோ அப்படின்னு யாரை கேட்குறா, தன்னோட ஆத்துக்காரரான சிவன்கிட்ட, ருத்ரன்கிட்ட கேட்குறா. நம்மாத்து மாமிகள்லாம் வேறு கதை கேட்குறா, இந்த வம்பு என்ன அந்த வம்பு என்னன்னு. ஆனால் பார்வதிக்கு ஒரு சத்குணம் இருக்குது, பகவத்கதையை சிவன்கிட்டேருந்து கேட்குறா அப்படிங்கிறது. சிவன் வந்து சர்வஜ்ஞானான ருத்ரன் அப்படின்னு சுவாமி தேசிகன் ராசித்திரை சாரத்தில் சொல்கிறார். அவருக்கு எல்லா விஷயமும் தெரியுமா, பெருமாள் பரதத்துவம், சிவபதியான நாராயணன் பரதத்துவம்னு அந்த தத்துவ விஷயங்கள்லாம் சிவனுக்கு நன்னா தெரியும் அப்படிங்கிறதுனால அவர்கிட்ட கேட்குறா. அதே மாதிரிலாம் சாஸ்திரநாமத்தில் வரைச்சே கூட, கேனோபாயேன லகுனா விஷ்ணோர் நாம சஹசிரகம் பட்யதே பண்டிதேர் நித்யம் ஸ்ரோதிமிச்சாம் யம் பிரபோ அப்படின்னு சாஸ்திரநாமத்தில் கேட்குறா. லகு உபாயம் என்ன சொல்லுங்கோ, இந்த லகு உபாயத்தினால சத்கதி அடையணும் அப்படிங்கிறதுக்கு சிவன் சொல்கிறார். ஈஸ்வர உவாச்ச, ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹசிரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே. ரொம்ப அழகான கேள்வி கேட்டேன், இதுக்கு என்ன லகு உபாயம்னா, ஸ்ரீராம ராமா அப்படின்ற இந்த திருநாமாவை சொல்லு, ராமன் திருநாமத்தை சொல்லு. அந்த திருநாமத்தை சொன்னால் சஹசிரநாமம் சொன்ன பலன் நமக்கு கிடச்சிடும் அப்படின்னு லகுவான ஒரு உபாயத்தை சொல்கிறார். அதே மாதிரி இந்த இடத்துலையும் சிவனை பார்த்து தான் பார்வதி கேட்குறா. அப்போது சிவன் சொல்கிற, சிருணுதேவி பிரவக்ஷாமி ஸ்ரீமுஷ்ணேஷஸ்ய வைபவம் எஸ் எஸ் ஸ்ரவண மாத்திரேன மகாபாப்பை பிரமுச்சதே. சொல்கிறம்மா நீ கேளு, நான் உனக்கு விசேஷமாக இந்த ஸ்ரீமுஷ்ண க்ஷேத்திரத்தோட வராகனுடைய சரித்திரத்தை வைபவத்தை சொல்கிறேன். எந்த கதையை ஒருத்தர் கேட்டாலோ அவளுக்கு மகாபாப்பை பிரமுச்சதே, எல்லா விதமான பாப்பங்களும் நீங்கும் அப்படிங்கிறத சொல்கிற. அதே மாதிரி அந்த ஸ்ரீமுஷ்ண க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடியதான நித்திய புஷ்கரணி அப்படின்னு ஒரு புஷ்கரணி இருக்குது, அந்த புஷ்கரணியோட மகாத்மியத்தை சொல்கிறார். சர்வேஷாமேவ தீர்த்தானாம் தீர்த்தராஜோ விதீயத்தே, எல்லா தீர்த்தங்களுக்கும் ராஜாவான தீர்த்தம் இந்த ஸ்ரீமுஷ்ணத்தில் இருக்கக்கூடிய நித்திய புஷ்கரணி அப்படிங்கிற தீர்த்தம். அதில் அந்த தீர்த்தத்தில் நாம் தீர்த்தம் ஆடினாலே மகா பாபங்கள்லாம் நிவர்த்தியாகும். எப்படி வந்து விஷ்ணுவோடைய கட்டவரல்லேருந்து கங்கையானது ஏற்பட்டதோ, அதே மாதிரி இந்த க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய நித்திய புஷ்கரணி விஷ்ணோகோ சர்வாங்க சம்பூதா, விஷ்ணுடைய எல்லா திருமேனியிலி அவயவத்திலையும் படப்பட்டதான ஒரு தீர்த்தம் இந்த நித்திய புஷ்கரணி அப்படிங்கிறது. இதை மகாநதி அப்படின்னு சொல்கிறது ஒரு வழக்கம். நித்யதா சங்கதா சுபா மகாநதி சஹசிரேன, ஆயிரம் மகாநதிகள் இந்த நதி இந்த புஷ்கரணியில் சேர்ந்திருக்கு அப்படின்னு சொல்கிறா. சகிருத் ஸ்நாத்வா விமுக்தாகா, ஒரு தடவை தீர்த்தம் ஆடினாலே எல்லா விதமான பாபங்களும் நம்ம விட்டு போகிறது. சத்யோ யாதி ஹரேஃப் பதம், அது மாத்திரம் இல்லை,
இந்த தீர்த்தத்தில் தீர்த்தமாடினா பாபங்கள் போகிறதுன்றது மாத்திரம் இல்லை, பாபம் போய் ஒரு சதாச்சாரியன் கிடச்சி அந்த சதாச்சாரியன் மூலமாக சரணாகதியை பண்ணிண்டு சத்யோயாதி ஹரேஃப் பதம், ஹரியுடைய பதமான ஸ்ரீவைகுண்டத்துக்கும் போக முடியும் அப்படிங்கிறத இந்த க்ஷேத்திரத்தோடைய மகாத்மியத்தை ஆரம்பித்து சொல்ல ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் அந்த க்ஷேத்திரத்தோடைய ஆக்னேய பாகத்தில் ஒரு அஸ்வத்த விரக்ஷம் இருக்குது, அந்த அஸ்வத்த விரக்ஷத்துக்கு கீழே இந்த நதியில் இந்த புஷ்கரணியில் தீர்த்தம் ஆடிட்டு அப்புறம் அந்த அஸ்வத்த விரக்ஷத்தை பிரதட்சணம் பண்ணணும். பிரதட்சணம் பண்ணிவிட்டு இந்த வராக கவச்சத்தை ஜபம் பண்ணால் அவ்வளோ ஸ்ரேயஸ் ஏற்படும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறார். ஆதிவியாதி வினிர்முக்தா, ஆதி வியாதின்னு ரெண்டு விஷயம். ஆதின்னா மனசுக்குள்ளே இருக்கக்கூடியதான துக்கங்கள், துக்கம்னா அதுவே ஒரு டிசீஸ் மாதிரி மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய தாபங்கள். வியாதி கேட்கவே வேண்டாம், டிசீஸ் வெளில இருக்கக்கூடிய பிபி சுகர் அதுக்கப்புறம் என்னென்ன விதமான வியாதிகள்லாம் இருக்கோ அதெல்லாம் இந்த ஸ்ரீமுஷ்ண க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய நித்திய புஷ்கரணியில் தீர்த்தம் ஆடினா சரியாகிடுறது. அதே மாதிரி கிரகபீடா விவர்ஜிதா, இந்த ராகு பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி எதுக்கும் நாம் பயப்படவே வேண்டாம். ஏன்னா பகவானுடைய தாசர்களாக இருக்கிறதுனால நமக்கு எந்த பீடையும் ஏற்படாது அப்படிங்கிறது தெரியறது. இந்த வராக கவச்சத்தை சேவித்ததுனாலேயே இதெல்லாம் நம்மளுக்கு நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறது தெரியறது. புக்துவா போகான் அநேகாம்ச்ச, சரி ஆதி பீடுத்து வியாதி பீடுத்து கிரக பீடைகள்லாம் இல்லை அப்படின்னா ஐசா பைசா தேருமா அப்படின்னா எல்லாம் வந்து கிடைக்கும் நமக்கு. நம்ம மனசில் நினைக்கிறதெல்லாம் இந்த வராக கவச்சத்தினால் நடக்கும். புக்துவா போகான் அநேகாம்ச்ச, இந்த லோகத்தில் சரி, இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய வியாதி ஆதி வியாதி போகிறது, பரலோகம் கிடைக்கிறது, ஸ்ரீவைகுண்டம் கிடைக்கிறது, சரி இந்த உலகத்தில் நாளைக்கு சாப்பிட்றதுக்கே லாட்ரி அடிக்கிற கதையை ஏற்படுமா அப்படின்னா அப்படி கிடையாது. இல்லை, இங்கே இருக்கிற எல்லா போகமும் இந்த லோகத்தில் ஐகிகமான பலன்கள் எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்கிறார். அப்புறம் மோக்ஷம் அந்தே விரஜே த்ருவம், அந்தே கடைசியில் தான். இதை வாசிச்சுட்டே இருக்கிறச்சே ஒருத்தர் மோட்சத்துக்கு போயிட்டாருன்னு எல்லாம் இல்லை அப்படின்னா யாரும் வாசிக்க மாட்டார். அப்படின்னு இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய சுகங்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் கடைசி காலத்தில் ஸ்ரீவைகுண்டத்துக்கு போய் பகவத் கைங்கரியத்தில் ஈடுபடுவா அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி இந்த வராக கவச்சம் அப்படிங்கிறதுனால இந்த பூத பிரேத்த பிசாச்சங்கள் அப்படின்னுலாம் சிலதெல்லாம் உண்டு. ஒருத்தர் மேலே மாந்திரிகம் தாந்திரிகம் அப்படின்னுலாம் உண்டோ இல்லையோ அதெல்லாம் கூட நிவர்த்தியாகும் இந்த வராக கவச்சம் அப்படிங்கிறத பாராயணம் பண்ணினோம்னால். அதே மாதிரி நம்மளுடைய எதிரிகள் நம்மளை வந்து தப்பான விஷயத்தில் எதிர்த்துண்டான்னா அவளுக்கெல்லாம் கூட ஒரு லாஸ் ஏற்படும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி இந்த வராக கவச்சத்தை பற்றி சொல்லியிருக்கு. இது விஷயம் என்ன அப்படின்னா, பார்வதி கேட்குறா அப்பேற்பட்ட வராக கவச்சத்தை எனக்கு நீங்கள் திருப்பி உபதேசம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லிடுறா. இது இந்த வராக கவச்சம் அப்படிங்கிறது இப்போ இனிமேல் ஆரம்பிக்கிறது. தத்ப்ரூஹி கவச்சம் மஹ்யம் ஏனகுப்தோ ஜகத்ரயே சஞ்சரே தேவவன்மர்த்தியா சர்வசத்ரு விபீஷணஹா அப்படின்னு இந்த கவச்சத்தை சொல்லுங்கோன்னு பார்வதி சிவன் பரமசிவன் கிட்டே கேட்குறா. எப்பேற்பட்ட கவச்சம் அப்படின்னா, எந்த கவச்சத்தினால இந்த ஜகத்ரயம் மூணு லோகங்களும் காப்பாற்றப்படுகிறதோ அந்த கவச்சத்தை எனக்கு உபதேசம் பண்ணுங்கோ. அது மாத்திரம் இல்லை, இந்த கவச்சத்தை தெரிஞ்சுண்டா யார் எந்த கவச்சத்தை தெரிஞ்சுண்டு இந்த தேவவத்து இந்த மர்த்திய லோகத்தில் மர்த்தியன் தேவனை போல சஞ்சரிக்கிறாளோ, நித்தியசூரிகள் மாதிரி இருக்கிறவாள்லாம் எந்த ஜபத்தை தெரிஞ்சுண்டு எந்த கவச்சத்தை தெரிஞ்சுண்டு இருக்காளோ அப்பேற்பட்ட கவச்சத்தை எனக்கு சொல்லுங்கோ. ஏனாப்னோதி சாம்ராஜ்யம் தன்மே புரூஹி சதாசிவ, எந்த கவச்சத்தை தெரிஞ்சுண்டு சர்வ விதமான சாம்ராஜ்யத்தையும் ஆள்றாளோ அப்பேற்பட்ட கவச்சத்தை எனக்கு சொல்லுங்கோ அப்படின்னு சதாசிவனை கேட்குறா பார்வதி. அப்போது ஸ்ரீ சங்கர உவாச்ச, சிவன் சொல்ல ஆரம்பிக்கிறார். ஸ்ருணு கல்யாணி வக்ஷியாமி வராக கவச்சம் சுபம், நான் சொல்கிறேம்மா மங்களமானவளே. ஏன்னா மங்களமானவளே ஏன்னு சொல்கிறார், ஏன் மங்களமானவளேன்னு சொல்கிறாருன்னா பகவத் விஷயத்தை கேட்கணும் அப்படின்னு உனக்கு ஒரு இச்சை இருக்கே அதுக்காக சொல்கிறார். ஸ்ருணு கல்யாணி வக்ஷியாமி, நான் சொல்கிறேம்மா கேளு. வராக கவச்சம் சுபம் ஏனகுப்தோ லபேன் மர்த்தியா விஜயம் சர்வசம்பதம், சர்வசம்பத்தும் யாருக்கு எந்த எதை சொல்கிறதுனால கிடைக்கிறதோ அதே மாதிரி எதனால்
தன்னை கவச்சமாக வச்சுன்னு இருக்கோ ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கோ ஒருத்தருக்கு அந்த அப்பேற்பட்ட வராக கவச்சத்தை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கரக்ஷாகரம் புண்ணியம் இதோடைய பலன் எல்லாமும் சொல்கிறார். இதுக்கு பலன் ஜாஸ்தியாக சொல்லியிருக்கு இந்த வராக கவச்சத்துக்கு. அங்கரக்ஷாகரம் ஒரு ஒரு அங்கத்தையும் பார்த்துக்கும், அது மாத்திரம் இல்லாத புண்ணியம், சேவிச்சா புண்ணியம், மகாபாதக நாசனம், மகாபாபங்கள்லேருந்தெல்லாம் விடுபடுறது இந்த வராக கவச்சத்தை சேவிச்சா. சர்வரோக பிரசமனம், உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா விதமான வியாதிகளிலையும் வியாதிகளெல்லாம் போக்குறது பிரசமனம். சர்வ துக்ரஹ நாசனம், இந்த துர்கிரகங்கள்லாம் இருக்கோ இல்லையோ அதுங்கள் எல்லாத்தையும் நாசம் பண்ணிடுறதும். விஷாபிசார கிருத்தியாதி சத்ருபீடா நிவாரணம், இந்த விஷபாதைகள், அதுக்கப்புறம் ஆபிசாரங்கள், இந்த மாதிரி இருக்கக்கூடிய சத்ருக்கிட்டேருந்து இருப்பவர்கூடிய பீடைகள் எல்லாம் போகிறது. நோக்தம் கஸ்யாபி பூர்வம் ஹி கோப்பியாத் கோப்பியதரம் யதஹா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த வராக கவச்சத்தை யாருமே சொன்னது கிடையாது, இப்போ நான் உனக்கு சொல்கிறேன் நன்னா கேட்டு வச்சுக்கோ. இருக்கிறதுக்குள்ளேயே பெஸ்ட்டு ப்ரொடெக்ஷன் இந்த வராக கவச்சம் அப்படிங்கிறது. வராகேன புறா புரோக்தம் மஹ்யம்ச பரமேஷ்டினே, இந்த வராக புராணத்தில் இருக்கக்கூடிய இந்த வராக கவச்சத்தை எங்களுக்கு யார் சொன்னா அப்படின்னா ஸ்வயம் வராகனே எங்களுக்கு உபதேசம் பண்ணார். யாருக்கு பண்ணார் அப்படின்னா எனக்கும் பரமேஷ்டி அப்படின்னு இருக்கக்கூடிய சதுர்முக பிரம்மாவுக்கும் உபதேசம் பண்ணார். யுத்தேஷு ஜெயதம் தேவி, எங்களுக்கு எதுக்கு உபதேசம் பண்ணார்னா நாளைக்கு எங்கள் கூட யாராவது யுத்தம் வந்தால் நாங்கள்லாம் அவளை ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பகவான் உபதேசம் பண்ணார். யுத்தேஷு ஜெயதம், யுத்தம் பண்ணால் அவளுக்கு ஜெயம் ஏற்படும். சத்ருபீடா நிவாரணம், சத்ரு எனிமியுடைய நம்மளுக்கு இப்போ எனிமிக்கிட்ட எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது இருக்காது. வராக கவச்சாத் குப்தா நாசுபம் லபத்தே நரஹா, இந்த வராக கவச்சத்தினால யார் தன்னை ரட்சிச்சுன்னு இருக்கானோ, அதாவது வராக கவச்சத்தை நிறைய பாராயணம் பண்ணி தன்னை யார் காப்பாத்தின் இருக்கானோ அவனுக்கு ந அசுபம் லபத்தே நரகா, அவனுக்கு எந்த விதமான அசுபம் கெட்ட விஷயமும் ஏற்படாது. வராக கவச்சஸ்யாஸ்ய ரிஷிர் பிரம்மா பிரகீர்த்திதா, இந்த வராக கவச்சத்துக்கு பிரம்மாங்கிறவர் தான் ரிஷி. என்ன சந்தஸ் ஒரு 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 மந்திரம் இருந்துச்சுன்னா அதுக்கு ரிஷி சந்தஸ் இதெல்லாம் இருக்கணும், தேவதை. இந்த வராக கவச்சத்துக்கு யார் ரிஷி அப்படின்னா இவர் பிரம்மாவே ரிஷி, சதுர்முக பிரம்மா. அப்புறம் அனுஷ்டுப் சந்தஸ், சந்தஸ்ங்கிறது ஒரு மீட்டர், இந்த ஸ்லோகம் எந்த சந்தஸ் மீட்டரில் இருக்குங்கிறத சொல்கிறது இந்த அனுஷ்டுப் சந்தஸ். வராகரே தான் இந்த மந்திரத்துக்கு இந்த கவச்சத்துக்கு தேவதை, ஏன்னா ரிஷி சந்தஸ் தேவதைங்கிறது எல்லா மந்திரத்துக்கும் மாறும். அந்த மாதிரி இந்த வராக கவச்சத்துக்கு ரிஷிங்கிறவர் பிரம்மா, சந்தஸ்ங்கிறது அனுஷ்டுப்பு, தேவதைங்கிறது ஸ்வயம் பகவான் வராகனே. அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிற நியமங்கள்லாம், இந்த இந்த பாராயணங்கள் எப்படி நடக்கணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பிரக்ஷாலிய பாதோ பாணீச்ச சம்யக் ஆச்சமிய வாரினா, பாத பிரக்ஷாலனம் கை கால் நன்னா அலம்பிண்டு சுத்தமாக ஆச்சமனம் பண்ணிண்டு அதுக்கப்புறம் கிருதஸ்வாங்க கரண்யாசக அங்கன்யாச கரண்யாசங்கள்லாம் பண்ணிண்டு சபவித்ர உதங்கஹ பவித்திரங்கள் தரித்து கொண்டு மந்திரங்கள்லாம் வருது. ஓம் பூர்புவஹ சுவஹ இதி நாமோ பூபதயேபி வா அப்படின்னு சொல்லி இந்த மந்திரங்கள்லாம் அப்படியே பாராயணம் பண்ணக்கூடிய மந்திரங்களெல்லாம் உபதேசம் பண்ணுறார். எந்தெந்த மந்திரங்கள் அப்படிங்கிறது நமோ பகவதே பஷாத் அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பிக்கிறது. இந்த மந்திரங்கள்லாம் எந்தெந்த அங்கத்தை எந்தெந்த பகவான் நம்மளை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி இந்த அங்கத்தை இந்த பகவான் காப்பாற்றணும், வராக பூர்வத பாத்து எனக்கு முன்னாடி வராக நின்று காப்பாற்றும், தட்சிணே தண்டகாந்தக ஒரு ஒரு திசையும் சொல்கிறா, இரண்யாட்ச ஹரஃபாத்து பசிமே கதையாயுதா, கதையோடு சேர்ந்திருக்கக்கூடியதான வராகன் என்னை பசிமே இந்த பசிம திக்கிலேருந்து காப்பாற்றும், உத்தரே நார்த்து முகத்தில் பூமிஹிருத், பூமிஹிருத்னா பூமியை காப்பாத்தின பெருமாள். பாத்து அதஸ்தாத் வாயுவாகனஹா, அதஸ்தாத்னா கீழே, அது அதஸ்ன்னா கீழே, அந்த கீழ்பாகத்திலேருந்து என்னை வாயுவாகனனான நாராயணன் காப்பாற்றணும்னு சொல்லி ஒரு ஒரு பாகத்தையும் ஊர்துவம் பார்த்து ஹிருஷிகேஷா மேலே ஊர்துவம் ஹிருஷிகேஷன் அந்த பெருமாள் காப்பாற்றணும். திக்விதிக்ஷு கதாதரஹா, திக்கு விதிக்குன்னு, திக்குன்னா நாலு திக்கு, பிரதானமான திக்கு அதுதான் வந்து நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத்துன்னு சொல்லக்கூடிய நாலு திக்கு. விதிக் அப்படின்னா உபதிக்குகள், அதான் நார்த் ஈஸ்ட் நார்த் வெஸ்ட் சவுத் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட்டுன்னு, இது உபதிக்கு நாலு நாலும் எட்டு, இந்த திக் எட்டு திக்கிலையும் நான் கதாதரனான
பகவான் காப்பாற்றட்டும்னு சொல்லி ஒரு ஒரு பாகத்திலையும் ஒரு ஒரு திக்கிலேருந்தும் பகவான் என்னை காப்பாற்றட்டும் அப்படின்னு பிரார்த்தனை தான் இந்த வராக கவசம். அப்புறம் கடைசியில் சர்வாங்கம் பார்த்து சர்வேஷா, என்னுடைய எல்லா ஹோல் பாடியையும் சர்வேஸ்வரனாக இருக்கக்கூடிய நாராயணன் காப்பாற்றட்டும். எப்போ காப்பாற்றட்டும்னா சதா பார்த்து, எப்பயுமே என்னை காப்பாற்றட்டும். சதீஸ்வரா இதீதம் கவச்சம் புண்ணியம் வராகசிய மகாத்மனா. இப்பேற்பட்ட இந்த வராக கவச்சத்தை எந்த மகாத்மாவாக இருக்கக்கூடிய பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணனுடைய வராகனுடைய இந்த கவச்சத்தை யார் எஃப்பட்டே சுனியாத்வாபி, ஒருத்தர் யார் பாராயணம் பண்ணுறாளோ இல்லை பாராயணம் பண்ணுறது கேட்குறாளோ, ரெண்டுமே இல்லை எனக்கு பாராயணம் பண்ண முடியாது எனக்கு சிரமங்கள் அப்படின்னா பாராயணம் பண்ணுறதை கேட்கணும். தஸ்ய மிருத்யுர் வினஷ்யதி, அவளுக்கு மிருத்யுங்கிறது கிடையாது. மிருத்யுங்கிறது கிடையாதுன்றதுக்கு என்ன அர்த்தம் பொதுவாக வேதாந்தத்தில் அப்படின்னா, மிருத்யுங்கிறது பிரபன்னால் பாதிக்காது. ஏன்னா ஏன் மிருத்யுங்கிறது எல்லாருக்கும் வரும், ஜாதஸ்யஹி த்ருவோ மிருத்யு த்ருவம் ஜென்மம் ரதஸ்யசன்னு சொல்லியிருக்கே அப்படின்னா சொல்லியிருக்குப்பா. மிருத்யுங்கிறது இந்த சரீரத்துக்கு தானே தவிர ஆத்மா, நாம் யார் ஆத்மா, ஜீவாத்மாக்கள், ஜீவாத்மா பகவானுக்கு தாசன், பகவானுக்கு தாசனாக இருந்து நாம் சரணாகதி பண்ணிட்டோன்னா நாம் ஸ்ரீவைகுண்டத்துக்குன்னா போக போகிறோம், நமக்கு என்ன மிருத்யுவை பற்றி கவலை. அதனால் அப்பேற்பட்ட தஸ்ய மிருத்யர் வினஷதி, இந்த வராக கவசத்தை பாராயணம் பண்ணுறவாளாக இருக்கட்டும் இல்லை சிரவணம் பண்ணுறவாளாக இருக்கட்டும், அவளுக்கு மிருத்யு வசம் கிடையாது. தம் நமஸ்யந்தி பூதானி, என்னென்னா இந்த வராக கவசத்தை பாராயணம் பண்ணால் மீதி தேவதைகள்லாம் நம்மளை பார்த்து கை கூப்பிட்றதான். தம் நமஸ்யந்தி பூதானி பீதாகா சாஞ்சலி பானையா, அதுவும் எப்படி கை கூப்பிட்றதுன்னா தலைமையிலே கை வச்சுட்டு, ஆஹா இவன் வராக கவசம் ஜபிச்சிட்டான் இனிமேல் இவங்கிட்ட நம்ம வண்டவாளத்தெல்லாம் வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மீதி பூதங்கள்லாம் நம்மளை பார்த்து பயப்படுறது, மரியாதையாகவும் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. ராஜதஸ்யு பயம் நாஸ்தி, தஸ்யுன்னா திருட்டு, ராஜாக்கள்கிட்டேருந்து பயம் கிடையாது, தஸ்யு பயம் கிடையாது. ராஜ்யபிரம்சோ ந ஜாயதே, ராஜ்யபிரம்சம் ராஜ்ய நாசம் ஏற்படாது. என்னாம ஸ்மரணாத் பீதாக பூத வேதாள ரக்ஷசாக, இந்த கவச்சத்தை ஜபிச்சா நம்மளுக்கு இந்த பூத பிரேதாளங்கள் பூத பிரேதங்கள் வேதாளங்கள் இதுங்கக்கிட்டேருந்து ஒரு பீடையும் ஏற்படாது அப்படிங்கிறது சொல்கிறார். மகாரோகாஸ்த நஷ்யந்தி, முதல்ல சொன்ன பலனையே திருப்பி பின்னாடி சொல்கிறார். ஏன்னா இந்த வராக கவச்சத்துக்கு அப்போ ஏற்பட்ட பலம் அவ்வளோ பலன்கள் இருக்குங்கிறத காண்பிச்சு கொடுக்குறா பிரிவா நம்மளுக்கு. மகாரோகாஸ்த நஷ்யந்தி, சத்தியம் சத்தியம் வதாமியம், நான் பொய் சொல்லலாமா, இது சத்தியமானது. இந்த மகாரோகங்கள் எப்பேற்பட்ட பெரிய வியாதியாக இருந்தாலும் இந்த வராக கவசத்தை பக்தியோடு யார் பாராயணம் பண்ணுறாளோ அவளுக்கு மகாரோகாஸ்த நஷ்யந்தி, இந்த மகா ரோகங்களாக இருக்கக்கூடியதெல்லாம் போயிடும். கண்டேத்து கவச்சம் பத்வா வந்தியா புத்திரவதி பவேத், இந்த கவச்சத்தை கண்டத்தில் யார் சுத்திக்கிறாளோ, அதாவது என்ன அர்த்தம்னா நிறைய ஜபம் பண்ணுறாளோ அவளுக்கு வந்தியா புத்திரவதி பவேத். வந்தியான்னா இந்த குழந்தை இல்லாதவள் மலடின்னு சொல்லுவா தமிழில், அவளுக்கு கூட புத்திரவதி பவேத், அவளுக்கு புத்திரன் பிறந்து அவளும் ஒரு தாயாவா அப்படிங்கிறது இந்த வராக கவச்சத்து இருக்கக்கூடியதான ஒரு பலன். சத்ரு சைன்ய க்ஷய பிராப்தி, சத்ரு சைன்யம் நம்மளை எதிரியாக யார் நினச்சின்னு இருக்காளோ அவளுடைய சைன்யம் எத்தனை பேர் வந்தாலும் அவளுக்கெல்லாம் பராஜயம்தான். துக்க பிரசமனம் ததா, நம்மளுக்கு மனசில் ஏற்படக்கூடிய துக்கங்கள் எல்லாத்துக்கும் சாந்தி ஏற்படும். அது மாதிரி பிரம்ம வித்யா பிரபோதம் ச லபதே நாத்திர சம்சய, திருத்வேதம் கவசம் புண்ணியம் மாந்தாதா பரிவீரஹா அப்படின்னு இந்த அக்ஷயமான பலத்தை சொல்லியிருக்கு இந்த வராக கவசத்துக்கு. இதமுக்தம் மயாதேவி கோபனீயம் துராத்மனாம் வராக கவசம் புண்ணியம் சம்சாரார்ணவ தாரகம். இப்போ நான் உனக்கு சொல்கிறேனே இந்த வராக கவசத்தை, இது எல்லார்ட்டையும் சொல்லக்கூடாது, யாருக்கு இதில் பக்தி ஜாஸ்தியாக இருக்கோ அவளுக்கு தான் சொல்லணும். ஏன்னா துராத்மாக்கள்கிட்டெல்லாம் நல்ல விஷயங்கள்லாம் போய் சேரக்கூடாது அப்படிங்கிறத சிவனே சொல்கிறார். மகாபாதக கோட்டிக்னம் பக்தி முக்தி ஃபலப்பிரதம் வாச்சியம் புத்திராய சிஷ்யாய சத்வத்தாய சுதீமதே. இது யாருக்கு சொல்லணுன்றதையும் சிவனே சொல்லிட்டார். இது யாருக்கு சொல்லணும் அப்படின்னா புத்திராய, நம்மக்கிட்ட புத்திரனா நம்மளுடைய புத்திரர்கள் நம்மளுடைய சிஷ்யர்கள், சிஷ்யவருத்தி பண்ணி யார் நம்மக்கிட்ட கேட்டுக்கிறாளோ அவளுக்கு சொல்லணும். சத்விருத்தாய அப்படிங்கிறார், சத்விருத்தின்னா அவனுடைய ஒழுக்கம், அவனுடைய கேரக்டர் எப்படி இருக்குது, நல்ல கேரக்டர் இருக்கா சதாச்சாரம் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துண்டு அவனுக்கு இந்த வராக கவசத்தை சொல்லணும் அப்படிங்கிறத சொல்லிருக்கு. சுதீமதே, நல்ல புத்திசாலியாக இருக்கிறவாள்கிட்ட சொல்லணும். நல்ல புத்திசாலியான்னா என்ன அர்த்தம்னா
அந்த அர்த்தபஞ்சக ஞானம் யாருக்கு இருக்கோ அவளுக்கு சொல்லணும்னு அர்த்தம். அர்த்தபஞ்சக ஞானம்னா பகவான் சர்வேஸ்வரன் தான் பரமாத்மா, நாமெல்லாம் அவனுக்கு தாசன், அவன் அடையறதுக்கு உபாயம் பலன். உபாயம்ன்றது சரணாகதி, பலன்றது நம்ம பெருமாளை போய் அனுபவிக்க போகிறோம், கைங்கரியம் பண்ண போகிறோம். இத்தனை நாள் நமக்கு ஏன் இந்த பகவத் பிராப்தி கிடைக்கல அப்படின்னா அதோட விரோதி. இதெல்லாம் தெரிஞ்சவா புத்திசாலி, அந்த புத்திசாலிக்கு இதை உபதேசம் பண்ணு அப்படின்னு பார்வதி கிட்ட பரமேஸ்வரன் சொல்கிறார். அதுக்கப்புறம் இதை சூத்தர் சொல்லி இந்த வராக கவசத்தை முடிக்கிறார். இதி பத்யுர் வச்சஸ்ருத்வா தேவி சந்துஷ்ட மானசா. இப்பேற்பட்ட வசத்தியான ஒரு வராக கவசத்தை கேட்ட பார்வதி ரொம்ப சந்தோஷத்தை அடைஞ்சாலாம். விநாயக குஹௌ புத்திரௌ பிரபேதே த்வௌ சுரார்ச்சிதௌ கவசஸ்ய பிரபாவேன லோகமாதா ச பார்வதி. ஏயிதம் ஸ்ருணுயான் நித்யம் யோ வா படதி நித்யசஹ சமுக்த சர்வ பாபேபியோ விஷ்ணுலோகோ மஹீயதே. இது நித்தியம் யார் பாராயணமோ இல்லை சிரவணமோ பண்ணுறாளோ அவா சர்வ பாபேபியோ முக்தா, எல்லா விதமான பாபத்திலேருந்தும் விடுபடுறான். அது மாத்திரம் இல்லை விஷ்ணுலோகோ மஹீயதே, ஸ்ரீவைகுண்டத்துக்கு போய் பகவானை அடையிறான் அப்படிங்கிறது இந்த வராக கவச்சத்தோடைய பல்லஸ்லோகங்கள். இந்த மாதிரி இந்த வராக கவச்சத்துக்கு இப்போ ஏற்பட்ட மகாத்மியம் இருக்கிறதுனால அதை நித்தியம் எல்லாரும் பாராயணம் பண்ணணும். அதுவும் விசேஷமாக இந்த ஆச்சாரிய பாதுகா அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த சம்ஸ்தையில் பல ஆவர்த்தி வராக கவச்சங்கள் பாராயணம் லோகக்ஷேமத்துக்காக நடக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஸ்லாக்கியமான விஷயம். எல்லாரும் பெருமையாக லோகக்ஷேமத்துக்காக நாங்கள் வராக கவச்சம் பாராயணம் பண்ணுறோன்றத சொல்லிக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா இது வந்து கேவலம் ஒருத்தருடைய ஒருத்தர் தனிப்பட்ட ஒருத்தருக்காக நடக்கிற விஷயம் இல்லை, சர்வலோகத்துக்கும் க்ஷேமம் இந்த வராக கவசம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால பண்ணுறதுனால இது ரொம்ப ஒரு சிரேஷ்டமான ஒரு கைங்கரியம். இது மேல்மேலும் நல்லா அபிவிருத்தி ஆகணும்னு பெருமாளை பிரார்த்திச்சுக்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்தகுரவே நமஹ. ஸ்ரீமதே யஜ்ஞவராஹ தாத்தையாரிய மகாதேசிகாய நமஹா.